91 உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வபலருடன் நிலையை தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாகும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என் இடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி நாள் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடி நாள் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன்.